எல்லா மக்களுக்கும் வணக்கங்க. அதாவது ஒரு நம்ம கவர்னர் ஆளுநர் ரவி வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு மோடிஜி எல்லாம் அனுப்பப்பட்டாங்க, இங்கே வந்தாங்க. ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இந்த மாதிரி வந்து அசிங்கம் பிடிச்ச வேலையெல்லாம் அவர் பண்ணிகிட்ருக்கல. அவங்க என்னன்னு கேட்டாங்கன்னா, இப்போ என்ன பேசியிருக்காங்க டிஎம்கே அரசில் அப்படின்னா, அவன் வந்து ஆரியரா, அவர் ஆரியரா, இவங்களாம் உண்மையான திராவிடம். அது என்ன திராவிடம் ஆரியம், மனுஷன்னா எல்லாம் மனுஷன் தாங்க. அது இவங்க என்ன, அவருங்க திராவிடத்துலேருந்து ஆரிய வம்சத்துலேருந்து வந்தவரை பார்த்தாங்களா? இல்லை இவங்க திராவிடம்னா என்னன்னு தெரியுமாங்க? முதல்ல என்ன ஒரு இது பேச்சு பேசிட்டு இருக்கு இந்த அரசுங்க. அவர் வந்து ஒரு ஆரியர், அவர் வந்து அந்த அந்த சைடு, அதாவது வடக்க இருக்க அந்த இதில் தான் அந்த ஆள் பண்ணுவார். திராவிடத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும், திராவிட மாடல் தெரியுமா அப்படி? நீ என்ன, உனக்கு என்ன தெரியும்? நாங்கள் கேட்குறோம், திராவிட மாடல்ங்கிற ஒரு ஒரு மாடலுக்கு ஒரு வரைமுறை வேணும்னாங்க. இதுதான் மாடல், இது திராவிட மாடல்னா இப்படி தான் இருக்கும்னு. அந்த இவர் பெரியார் சொன்ன மாதிரி வீட்டில் ஒரு அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படுகேவலமாக இருக்குங்க. ரொம்ப அதெல்லாம் பேசக்கூடாது, முடியாத அளவுக்கு இருக்கு. அந்த ஆள் பேச்சக்கு அந்த ஆள் ஒரு வழி நடத்தலை வச்சுக்கிட்டு நீங்கள் நாட்டில் என்ன அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு கவர்னரை பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு என்னங்க ஒரு அருகதை இருக்கு? நீ உண்மையாக நேர்மையாக இன்னைக்கு நாட்டு ஆண்டு மக்களுக்கு நல்லதை செஞ்சுட்டு நீ வந்து பேசுனா அது வந்து நல்லது. அதை விட்டுட்டு என்னென்ன கொடுமை பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு அலையிறீங்க. இவ்வளவும் செஞ்சுட்டு கடைசியில் ஆளுநரே பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு வாய் போகுது இல்லை? இதெல்லாம் வந்து சரியில்லைங்க. முதல்ல இந்த திராவிடம் ஆரியம் இதெல்லாம் விட்டுட்டு மனுஷனை பாருங்க. எல்லாம் மனுஷன்தாங்க, என்னங்க ஆரியம் திராவிடம் உங்கள்கிட்ட? நாங்கள் அப்படி எதுவுமே கிடையாது. எங்களை கேட்டிங்கன்னா எல்லாமே உலகத்தில் உள்ள எல்லாமே ஒரே மனுஷன், ஒரே பீசிஸ்னால் அது மனுஷம், அதாவது மனித ஜாதி. ஏன்னா உங்கள் சொந்த நலனுக்காக எங்களை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன, அது நாட்டை கொள்ளையடிக்கணுமா? ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஆட்சியில். இதுனா ஆட்சியா இல்லை அரக்கிற ஆட்சியா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன நடக்க போகுதுங்கிறதையும் பார்ப்போம். நன்றிங்க.